वेलकम टू केबल स्प्लाइसर टेक चैनल वीडियो नाम पाकपो अनलॉग मीटर डिजिटल मीटर विद्यास पाकपो डिजिटल मीटर की डिजिटल डिविसर सी थर्टी मॉडल अनलॉग की डिविसर डीएस प्लस मीटर एंड विसम वीडियो पापो इतना डिविसर सी थर्टी मॉडल इन स्पेल पापो इतनी नाल वोल्टू आर एम्स लिथियम आयन बैटरी यूस पड़ी इ कंटिन्यूवा नाल मण नेर वर नम्म यूस पण्णिक्कलाम चार्जिंग टाइम वंदु 0 टू 100 वंदु 3 मण नेरत्तुल एरुम इल्ल वेर एन्नला इरुक्कुना आरएफ डायरेक्टा फीमेल पोर्ट कुडुक्क मादि इंद पिन टाइप इरुक्कु नम्म इद नार्मला नम्म मेल टाइप आरएफ यूस पण्णना ओर ऐ जॉइंट वंदु नम्म इल्ल पोट्टुक्कणुम चेक पण्णदुक्कांडि अदुक्कप्पुरम इल्ल ओर मिनी यूएसबी पोर्ट इरुक्कु इदु टू सिस्टत्तुक्कु कनेक्ट पण्णदुक्कु अदुक्कडुत्तु एसी अडाप्टर चार्ज पण्णदुक्कु ओर 12 वोल्ट 1.2 ஆம்ப்ஸ் அடாப்டர் यूस पड़ी का चार्ज पड़े कटी अंत अडाप्टर पोर्ट अदर मीटर स्ट्रेटा आन पड़ोने लवल अल्लट स्कैन सीएन ट्रंक सेटअप सेटअप मीटरों इंफर्मेशन पाक मीटर कॉन्फ़िगरेशन पड़ीलट वेट आफ़ा इन लाइट आफ लाइट आन पड़ा अतटर एव्व नेर आफ़ अब यूस पड़ा एल ना आफ आगण पाक डिपियु सी थर्टी प्लस वो आप्टिकल पवर से पड़ी वो आप्टिकल से चक मत मटा यूस पड़ो कॉन्ट्रास्ट कूटी कुरेवन की एलईडी स्क्रीनो ब्राइटनेस अड्जस्ट पड़ी अत चेनलो सेटिंग इत वो टीसीएल कन पड़ी नम्बर फुला पाइंट सेट पड़ो कंपनी ओवर मेरी वो अभी सेट पड़े अब वीडियो उ ना चली तरह அதுக்கு பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் இப்போதைக்கு 39% சார்ஜ் இருக்கு பவர் சேவிங் மோடு இருக்கு தேவைப்பட்டால் பவர் சேவிங் மோடும் எவ்வளோ நேரத்துலாலும் ஆன் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து கேபிளை செக் பண்ணது எப்படி அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து அந்த செட்டாப் பாக்ஸில் ஓடிட்டு இருந்த ஆர்எஃப் லைன் எடுத்து நேராக நம்ம மீட்டரில் கொடுத்துட்டோம் இதில் வந்து இப்போ நம்ம வந்து அளவு பார்த்துக்கலாம் S11 வந்து 75 பவரும் 37 MAR இருக்கு லாஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் लास्ट फ्रीक्वेंसी वो यू मुपत्ती एल पुल अट बीआर अलव इतना अब अनलॉग मीटर कुपो एवलो अलव रेजिटल एव्लो विस अब पापो इत डिवीसरो अनलॉग मीटर இப்போ வந்து 58 வருது அதாவது U30 பாத்துறோம் S11ல பாத்துறோம் ரெண்டுமே 75 இருந்துது இந்த இதல ரெண்டுமே ஒருளோ அவரேஜா 58 வருது ரெண்டுக்குள்ள பாயிண்ட் வித்தியாசம் வந்து கரெக்ட்டா 17 பாயிண்ட் வித்தியாசம் வருது அது வந்து 75 வரதா அப்படியே ஆரம்ப மீட்டர்ல கொடுத்தோம்னா 58 வருது சோ இந்த வித்தியாசத்தை கணக்கு பண்ணி நம்ம பழைய அனலாக் மீட்டரை யூஸ் பண்ணி கூட டிஜிட்டல் செக் பண்ணிக்கலாம் ஆனா டிஜிட்டல் மீட்டர்ல தான் எம்ஏஆர் எல்லாமே காட்டும் அனலாக் மீட்டர்ல வந்து காட்டாது சின்ன ஆபரேட்டர் 100 லைன் 200 லைன் வச்சிருக்கவங்க வந்து அவங்க மீட்டரை வந்து டிஜிட்டலுக்கும் அனலாக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை ஓவர் மீட்டர் ஓவர் மதி சிலது 20 டிபி வித்தியாசம் இருக்கும் இது வந்து 17 தான் வித்தியாசம் இருக்குது அதுக்கேற்றப்பில் நீங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் பழைய அனலாக் மீட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் சிக்னல் செக் பண்ணதுக்கு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே இது நோடு செக் பண்ணணும் அப்படின்னா நோடுக்கு இப்போ நம்ம ஒரு 95 வைக்க வேண்டிய இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த அனலாக் மீட்டரில் 78 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 78 வச்சா ஒரு 17 கூட 95 அதுக்கு என்ன பண்ணி டெம்பரவரியா இந்ததை நீங்க வந்து அனலாக் மீட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஆபரேட்டருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா அந்த வேரியேஷன் எவ்வளவு இருக்குன்னு ஒரு டிஜிட்டல் மீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிடுங்க அதுபோக இதுல வந்து இந்த டிஜிட்டல் மீட்டர்ல ட்ரங்க் எவ்வளவு வோல்ட் வருது ஏசி டிசி ரெண்டையுமே செக் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் வந்து புது மீட்டரா டிவிசர்ல C30 வாங்கும்போது வந்து அதை எப்படி செட் பண்ணுது அப்படிங்கறானே எல்லாமே செட் பண்ணாம அனலாக்லயே இருக்கும் அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலமாக செட் பண்ணிக்கலாம் இல்லை டெம்பரரியா 1-2 ஃப்ரீக்வன்சி நம்பர்னா கூட நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம் மேனுவலாக செட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்ப்போம் இப்போ பேக்ரவுண்டில் டிவியில் எடுத்து வச்சுருக்கிறது வந்து டெலி ஷாப்பிங் சேனலோட ஃப்ரீக்வன்சி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சிமிள் ரேட்டு அது என்ன மாடுலேஷன் குவாம் 64-128 அந்த மாதிரி குவாமும் காட்டுது இதை வச்சு தான் இந்த மீட்டரில் வந்து செட் பண்ணணும் அது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காட்டுதேன் மொதல் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் 360
ஆறு. புதுசாக உள்ள மீட்டரில் வந்து எல்லா நம்பருமே எல்லா ஃப்ரீக்வன்சியுமே நம்ம வீடியோ ஆடியோ விஏ இந்த மாதிரி தான் காட்டும். இதை டிஜிட்டலுக்கு எப்படி மாற்றேன்னா, இந்த மாதிரி சைடு பட்டன் அமைக்கி நேராக அதில் டைப் வந்து அனலாக்குன்னு இருக்கும், அனலாக்கை வந்து டிஜிட்டலாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு அது கீழே வரணும், ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சியில், இப்போ டெலிசாப்பிங் வந்து 306 ஃப்ரீக்வன்சி, அதை செட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அது என்ன குவாம், 64 128 256, டிவியில் வரும், நீங்கள் அதை பார்த்து இது வந்து 64 குவாமில் இருக்குது வச்சாச்சு. அதுக்கடுத்து சிம்பிள் ரேட்டு, சிம்பிள் ரேட் வந்து டிவியில் வந்து உங்களுக்கு காட்டும் அது என்ன சிம்பிள் ரேட்டுன்னு, இது வந்து 68-75 அந்த சிம்பிள் ரேட்டில் இருக்குது, அதையும் இதில் செட் பண்ணிக்கணும். அது வந்து நான் எல்லாருமே செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற உள்ள நம்பரை வந்து இதில் மேலே கீழே அப்டவுன் ஆரோ யூஸ் பண்ணி சிம்பிள் ரேட்டுக்கு செட் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மொதல் ஆடியோ வீடியோ காட்டிச்சு, இப்போ வந்து லெவல் குவாலிட்டி எம்இஆர் வந்து காட்டும். இப்போ வந்து பவர் 75 எம்இஆர் வந்து 38.6 வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக செட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி செட் பண்ணது உங்களுக்கு முடியலை, நான் எல்லா ஃப்ரீக்வன்சியும் செட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு இப்படி ஒவ்வொன்றாக இருந்து எல்லா சேனலும் செட் பண்ணேன்டான்னா, இதில் மினி யூஎஸ்பி போட்டிருக்கு, இது வழியாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி மொத்த டிசிஎலோ எஸ்சிவியோ எந்த எம்எஸ்ஓ நம்ம எடுத்துருக்குமோ அதில் உள்ள மொத்த ஃப்ரீக்வன்சியுமே இதில் வந்து அப்லோடு பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணேன்டா, ஒவ்வொரு இது நீங்கள் வைக்க ஒரு ஆட்டி அப்லோடு பண்ணியாச்சு அந்த ஃபைலை மூட்டோடனா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க எல்லா ஃப்ரீக்வன்சியுமே நீங்கள் செக் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டிவிசர் மீட்ரு வாங்கும்போதே அந்த பாக்ஸோடே உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு சிடியும் இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி தான் மீட்ரோட சாஃப்ட்வேரை நம்ம லேப்டாப்பில் ஏற்றி இந்த கேபிள் வழியாக மீட்ரு வந்து லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். சிடி டிரைவில் வந்து சிடி வந்து இப்போ உள்ளே போட்டாச்சு. இப்போ சிடிகளெலாம் காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டாச்சு. இன்ஸ்டாலேஷன் ஃபைலை கிளிக் பண்ணதும் இன்ஸ்டால் பண்ணதும் இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே நம்ம மீட்டரையும் இதையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து C30 மிஷினோட டூல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேனலோட லிஸ்ட்டை ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஃபைல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ACT, ஹேத்வே, ஜாக்கு, எஸ்சிவி, டிசிஎல் எல்லா ஃபைலுமே இருக்குது. நம்ம வந்து இப்போ டிசிஎல் தான் ஃபுல்லாக அந்த மீட்டர் செட் பண்ண போகிறோம். அதனால் டிசிஎலோட ஃபைலை வந்து உள்ளே வந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ண சொல்லியிருந்தோம்ல, ஃப்ரீக்வன்சி, சிம்பிள் ரேட் எல்லாமே நம்ம செட் பண்ணதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஃபைலுமே இதில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த U25 அது என்ன ஃப்ரீக்வன்சி, என்ன ஆடியோ ரேட்டு, என்ன மாடுலேஷன் டைப்பு, சிம்பிள் ரேட்டு எல்லாமே வந்துடும். இந்த சாஃப்ட்வேர் வழியாக கூட சிம்பிள் ரேட்டு எதுவும் எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க அவ்வளோ டேட்டாவுமே மீட்டரில் அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆகி முடிச்சுட்டுனா வேலை முடிஞ்சது. நீங்கள் மீட்டர் வந்து எல்லா ஃப்ரீக்வன்சிலையுமே யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாக ஓனாகவே செட் பண்ணண்டாம். இதுக்கு வந்து மெயினாக தேவை இந்த ஃபைல் தான். C30 டூல் பாக்ஸோட சேனல் லிஸ்ட் ஃபைல் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் மெயிலில் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுதேன். சாஃப்ட்வேருமே சிலவங்களுக்கு இப்போ டிவிடி டிரைவ் வர மாதிரி லேப்டாப்போ சிஸ்டமும் இருக்காது, அப்படி தேவைப்பட்டால் சாஃப்ட்வேரையுமே நான் வேணால் மெயிலில் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுதேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்பேசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.